எதிர் நீச்சல் சீரியல் இயக்குனரான திருச்செல்வத்துக்கிட்ட மாரிமுத்துடைய இழப்பை பற்றி பேட்டி எடுத்தப்போ அவர் சொன்ன பதில் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர் நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரனாக நடித்தவர் தான் மாரிமுத்து. இன்னைக்கு மாரடைப்பினால் உயிரிழந்துட்டார். அவருக்காக அந்த எதிர் நீச்சல் குடும்பம் மற்றும் பல ரசிகர்களும் சரி, பல இயக்குநர்களும் சரி, உடன் பணியாற்றியவர்களும் சரி இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் திருச்செல்வத்துக்கிட்ட செய்தியாளர்கள் வந்து பேசும்போது அவர்கிட்ட கேட்டப்போ, நீங்கள் மாரிமுத்து சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் உங்களுக்கு எந்த மாதிரி பழக்கம், எப்படி உங்ககிட்ட பழகுவார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்லா பழகுவார், எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார், யதார்த்தமாக பேசக்கூடியவர், என்ன கூட சில சமயத்தில் பேட்டியில் வந்து அவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, அது கூட சரி அன்பின் நிமித்தமாக தான் அவர் சொல்லியிருக்காரு, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு சிலருக்கு அது அவரை பற்றி புரியலை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப நல்ல டைரக்டான பேசக்கூடிய ஒரு மனுஷன், அவர் பேசுகிற விதத்தை வச்சு எல்லாருமே அவரை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையாலுமே ஆதி குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டரை தவிர்த்து மாரிமுத்துவா அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம திருச்செல்வம் வந்து மாரிமுத்து சார் பற்றி ரொம்பவே வந்து பெருமையாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள் வந்து இனி எதிர்நீச்சலில் ஆதி குணசேகரனுடைய இழப்பை ஈடுகட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு, கண்டிப்பாக முடியவே முடியாது, அவருடைய இழப்பு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு, இது எங்களை சீரியலையும் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரி, இனி அவருக்கு பதிலாக வேற யார் நடிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திருச்செல்வம் சார்கிட்ட கேட்கும்போது, இதை பற்றி பேசக்கூடிய நேரம் இது கிடையாது, இது குறித்து பேசக்கூடிய சூழ்நிலையும் இது கிடையாது, அதனால் இதை பற்றியெல்லாம் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் திருச்செல்வம் வந்து பதில் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சொந்த ஊருக்கு மாரிமுத்து உடல் வந்து எடுத்துகிட்டு போய் நாளைக்கு தகனம் பண்ணப்படும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காரு.